such an easy thing for you to do. Your head is moving right now. You are still showing up at the tomb of baby Lazarus. Your voice is calling me out right now. I know you're able, and my God, come through again. You can. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. The Gospel of John, chapter 11 and verse 43. Now when he had said these things, he cried with a loud voice, Lazarus, come forth. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று இயேசு ரட்சகர் ஊழியத்தில் நடந்த காரியத்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இயேசு ரட்சகர் பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவர் ஒரு பக்கம் மனுஷகுமாரனாய் சாதாரண மனுஷனாய் இருந்தார், மறுபக்கம் தேவ குமாரனாய் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அவர் அப்படியே ஊழியத்தில் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை அவர் அதிகமாய் நேசித்தார். அந்த குடும்பம் கீழ்ப்படிதலும் உண்மையும் பரிசுத்தம் நிறைந்த குடும்பமாய் இருந்ததினால் தேவன் அந்த குடும்பத்தை நேசித்தார். மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகளும் லாசர் என்ற ஒரு சகோதரனும் இருந்தான். அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை தாக்கி அவன் மரித்து மறித்து 4 நாளான பிறகு அவன் சடலத்தை பார்த்து இயேசு ரட்சகர் அனுப்பின சத்தம் தான் நாம் வாசித்த பகுதி. அந்த சரீரம் 4 நாளான பின்பு மறித்து அழுகி நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரத்தை கர்த்தர் அவனை பெயர் சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். அப்படியே அவன் எழும்பி நடந்து வருகிறான். இன்றைக்கும் கூட கர்த்தர் இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறார் என்றால், அவர் சகலவற்றையும் எழுப்ப வல்லமையுள்ள தேவன், அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 32:27 கர்த்தர் மனிதனை பார்த்து சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். Jeremiah 32:27 Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? இன்றும் கர்த்தருடைய கரம் மகத்துவமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் இன்னும் குறுகி போகவில்லை. பிரியமானவர்களே, இயேசு ராஜா சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். ஒருவேளை வருகிற கடைசி நாட்களின் எழுப்புதலின் ஊழியத்துல கர்த்தர் அநேக லாசுரவை போன்ற மனிதர்களை எழுப்ப அவரால் கூடும். கர்த்தர் அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளை இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையான அதிகாரத்தோடு பயன்படுத்துவார். குறிப்பாக அவருடைய சத்தம் எந்த சூழ்நிலையிலும் செத்து போனதை எழுப்பும் வல்லமையுள்ள சத்தம். ஒருவேளை ஒரு தொழில் செத்து போயிருந்தாலும், சரீரத்தில் சுகம் செத்து போயிருந்தாலும், உறவுகள் செத்து போயிருந்தாலும், அல்லது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் எங்கிருந்தாலும், என் இயேசுவால் அதை எழுப்ப முடியும். பெரியமானவர்களே, அதற்குத்தான் அவர் சொல்கிறார். Luke 1:37 தேவ தூதன் மரியாளை பார்த்து சொல்லும் போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். Luke 1:37 For with God nothing will be impossible. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் சகல மகிமையான காரியத்தை நமக்காக செய்யும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, அன்று நீர் அனுப்பின சத்தம் லாசருவை எழும்பி வர செய்தது, மறித்து 4 நாளான நாற்றமிடத்த சடலத்தை மகிமையாய் எழுப்பி ஜீவனோடு கொடுத்த தெய்வமே, இன்றும் கூட எங்கள் சூழ்நிலைகளில் பல காரியங்கள் அப்பா மறித்ததை போல இருக்கிறது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது, அது எழும்ப வழியில்லாமல் இருக்கிறது. இன்று எங்களுக்காக ஒரு சத்தம் இயேசுவின் நாமத்தில் பெறப்பட்டு வரட்டும். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று சங்கீதம் 29 சொல்லுகிறதே.
சொல்லுகிறதே, அப்பா கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதான இவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறத அந்த வார்த்தையின்படி இன்று ஒரு சத்தம் எல்லாருக்கும் அனுப்புவீராக. அந்த சத்தம் அவர்களை ஜீவனோடு மகிமையோடு எழுப்பட்டும் ஆண்டவர. சரீரத்தில் அந்த சத்தம் துணிக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் துணிக்கட்டும், ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் துணிக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பில் துணிக்கட்டும், ஆண்டவரே ஊழியத்தில் துணிக்கட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறட்டும், எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும், மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.